Hi with Chitra, Social Talk. இருதய நோய்க்கும் உங்களுடைய உணவு பழக்கங்களுக்கும் தொடர்பு இருக்கா? ரொம்ப இருக்கு. ரொம்ப எண்ணங்கள் உணவு வந்து பாருங்களேன் டைரக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம மனிதர்கள் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி உணவு பஞ்சத்தினால் கோடிக்கணக்கில் இறந்தாங்க தெரியல. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு இறக்குறாங்க. உணவு வந்து டைரெக்டாக உண்டு தான். இப்படி சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீங்க. எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் 40 வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 60 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணீர். நான் 1/4 தண்ணின்னு சொன்னோன்னா வேறு மாதிரி மக்கள் மாற்றிக்கிறாங்க. 1/4 குடிக்கின்ற தண்ணி, 1/4 வயிறு காலியாக இருக்கிறோம். அப்படியா? எப்பொழுதுமே சாப்பிட்டோன்னா அப்பா நல்லா சாப்பிட்டோம் உணர்வு இருக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகும் பசி என்ற உணர்வு பார்த்து அவங்க மெடிடேஷனுக்கு போயிடுது. அதை விட காலை உணவு நல்லா சாப்பிடணும், மதியம் கம்மி, இரவு மிக கம்மியாக சாப்பிடணும். அதுவும் தூங்குறதுக்கு மிஞ்சி 3 மணி நேரத்துக்கு மிஞ்சி நீங்கள் தயவுசெய்து சாப்பாட்டை நிறுத்திடணும். 10 மணிக்கு 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. தண்ணி மாத்திரம் குடிக்கலாம், சாப்பாடும் வச்சுக்கூடாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஆயிலை குறைத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலே கொட்ட முடியும். 1. 2வது பாருங்களேன், இப்போ வந்து ஏழை ஐட்டம் சொக்கலிங்க 2 வேளை தான் சாப்பிட முடியாது. இன்னும் ரொம்ப ஏழை ஐட்டம் 1 வேளை தான் சாப்பிட முடியுதுன்னு ஒரு தத்துவம் சொல்லிட்டுவாங்க. 1 வேளை சாப்பிடுவன் யோகி 100 வருடம் கடந்து வாழ முடியும். 2 வேளை சாப்பிட்ற போகி உடல் நலத்தை பார்த்து கொள்ள முடியும். 3 வேளை சாப்பிட்றான அவன் லோகிங்க, எல்லா வேலையும் வரவேற்கின்றான். 4 வேளை சாப்பிடுவேன் துரோகின்றான். ஸோ எப்பொழுது நீ அளவை குறைக்கின்ற சாப்பாட்டை கட்டாயம் ஆயில் கூடுதல். அதே எல்லா இடத்தையும் சில உடலிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. 2 மணி நேரம் சொக்கலிங்கிறது வேலையே இல்லைன்ற 2 நாம் தானே பண்ணிக்கிறோம். ஒரு பெண்மணி வந்தாங்க சமயத்தில், அவங்க பேர் வந்து உஷா ராணின்ட்டு. 3 ஆசனம் பண்ணுறேன் நல்லா சொல்லுமான்னு நிதானமாக கேட்டேன். அமருவது, உண்ணுவது, தூங்குவதுன்னா பண்ணி அமர அவை தடுக்க முடியாது, போயிட்டு வாமாட்டான். அவர் வெயிட்டெல்லாம் குறைச்சி நல்லாயிட்டாங்க. அதே நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். அந்த உடற்பயிற்சி வந்து நீங்கள் ஹெல்த்துக்காக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். வெயிட் குறையிறதுக்கு உடற்பயிற்சி பிகம் ஏ ஹேபிட். அது வந்து ரசிக்க ஆரம்பிச்சுன்னா என்டார்ஃபின் உண்மைதான் ஆகிடுது இல்லைங்க. இப்போ வந்து வாக்கிங்கில் எந்த உடற்பயிற்சி ஏரோபிக்குங்க சித்ரா, நடத்தல், நீந்துதல், வேகமாக நடத்தல், எது முடியுதோ. ஆனால் ஒன்றே இந்த ஜிம்மில் போய் பண்ணுறாங்கல்ல தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. ஒன்றும் விகரஸாக பண்ணி மசில் பில்டப் பண்ண சொல்லி அது அனைத்தும் தவறு. இப்போ ஜிம்லேயே பல மரணங்கள் பார்க்குறோம், ரொம்ப இருக்குதுங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வருதுன்றாங்க. புனித சமயத்தில் இறந்தாரு, அது தெரியாது. அது தமிழ் இதெல்லாம் கடுமையான எக்ஸசைஸ் காரணம். கடுமை நம்ம மனிதனுக்கு அது தேவையே இல்லையே. மனிதனுக்கு வந்து உடற்பயிற்சி அது நமக்கு வேண்டிய அளவுக்கு செய்யணும். தவிர என்ன பண்ண போகிறேன், மிஸ்டர் இந்தியா ஆக போறியா, மிஸ்டர் வேர்ல்டு ஆக போறியா, அதெல்லாம் தேவையில்லை. தீவிர பயிற்சி கூட தப்பு தான், 100% தவறு. அதில் வந்து உணர்ச்சி வசப்படுறான், ஒரு ஆத்திரத்தோடு பண்ணுறான், ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணிக்கிறான். நமக்கு வேண்டிய அளவு பண்ணிக்கிட்டா இப்போ அது இன்னும் முக்கியமாக சொல்ல நீங்கள் கேட்டதுக்காக இந்த ட்ரெட்மில் இருக்குது இல்லைங்க, வேகமாக வச்சு இன்க்ளினேஷன் கொடுத்தாங்க பண்ணுறவங்க. என்ன தெரியுமா, அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிக்கப்பட்ட வாஷிங்டனில் ட்ரெட்மில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. 40 வயசு ஆன உடனே 40% நீர் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. அதனால் ட்ரெட்மில்ல உங்கள் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுங்கள், வேகமாக இதெல்லாம் எதுவுமே அளவோடு செய்யணும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். இப்போ இன்னும் மணிக்கு 6 கிலோமீட்டர் மேலே தான் வச்சு நம்ம ஃபேஸில் டைமே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸ்டெப்ஸ் வேணால் உங்களுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் வாக்கி வச்சு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்களே இப்போ கம்ப்யூட்டர்லாம். ஆமாம், எவன் உட்கார்ந்து வேலை செய்துக்கிட்டே இருக்காங்களே 5 மணி நேரம் 10 மணி நேரம், அவங்க 20 சிகரெட்டுக்கு ஸ்மோக் பண்ணுறது ஈக்குவலுங்க. அமர்ந்து இருப்பது சிகரெட்டுடைய பிடிக்கிற கெடுதல் உட்காந்து வேலை செய்யும்போது வந்துடும். உட்காரும்போது மகிழ்ச்சியாக தான் செய்யணும். இப்போ இன்னைக்கு 9வது மாடியில் இதே தொழில் தலைவராக இருக்கிறேன். இந்த 9 மாடி சொல்வதற்கு சொக்கலிங் 1 முறை கூட லிஃப்டை பயன்படுத்துறது கிடையாது. நடந்து தான் செல்லுவேன், அப்படியே ஈஸியாக நடந்து போயிடும். ஒரு புதுசாக லிஃப்ட் வேணும்னா சார் லிஃப்ட்டில் வாங்க, ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. சீக்கிரம் போகக்கூடாதுன்னா உணவு முறையும் வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். காலை உணவு மட்டும் தவிர்க்கவே கூடாது அப்படின்றாங்களா, அது உண்மையாக? அது வந்து 2 கான்செப்ட். காலை உணவு சாப்பிட்லாம், காலையும் உணவு சாப்பிடுவது இன்றைக்கி தள்ளிப்பட்டால் ரொம்ப நல்லது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ நைட் 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் மார்னிங் 7 மணின்னா 12 hours ஆகுது. அந்த 7 மணிக்கு சாப்பிட்றதுக்கு 10 மணிக்கு சாப்பிடுங்க காலை உணவு, அது 12 மணிக்கு சாப்பிடுங்க. இந்த 7லேருந்து 12 ப்ளஸ் 4 மணி நேரம் 16 மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டீங்கன்னா பசி வந்துடும்ல. பசி என்ற உணவு வந்த உடனே அது வந்து என்டார்ஃபின் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மெடிடேஷன் ஒன்று எடுத்துகிட்டு போயிடும். அந்த இன்டர்மிடென்ட் ஃபாஸ்டிங் வந்து எனார்மஸ். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் விட்டு சொன்னாங்களே, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடாது, 10 நாளைக்கு ஒரு 2 வேளை வந்து அதெல்லாம் ரொம்ப பத்தியங்களுக்கு ரொம்ப அருமையான கருத்துக்கள். இல்லை, சில மாற்று கருத்து இருக்குது. காலையில் 9 மணிக்குள்ளே அதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. வேலைக்கு சாப்பிடணும் கிடையாது, பசிக்கு மட்டும் சாப்பிடும். அதுக்கு அந்த மாதிரி வேண்டாம். எவ்வளோ தூரம் வயிறு காலியாக இருக்குதோ. இன்னும் ரகசிய சொல்கிறேன் பாருங்கன்னா, இப்போ வெயிட் ஒருத்தர் கூடவாக இருக்கார், எப்படி வெயிட்டை குறைக்கணும்னா, சப்போஸ் 80 கிலோ 90 அவன் எடுத்துட்டா ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ண வெயிட்டுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் 5%க்கு மேலே வெயிட் குறையாது. சாப்பிட்ற உணவு இருக்குது இல்லைங்க, அந்த உணவை குறைக்கணும், அதை பாதி ஆக்கிடுங்க. அதுவும் முக்கியமாக அரிசி எவ்வளோ கெடுதலோ அதே கெடுதல் கோதுமையும். அது என்ன கட் பண்ணி, இப்போ 4 இட்லி சாப்பிட்ற 2 இட்லியும் ஆக்கி சாப்பிட்றது அரை ஆக்கி, அந்த அரை இருக்கிறதுல மீதி வயிறு தண்ணி மாத்திரம் குடிச்சிக்கணும். தண்ணி குடிக்கிறதுனால வெயிட் போடாது, சுவாசிக்கின்ற காற்று வெயிட் போடாது. மீதி அனைத்தும் உங்களை வெயிட்டை வந்து போட வச்சிங்கன்னா லிவர் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது. அதான் நீங்கள் வயிற்றை ஏமாற்ற கற்றுக்கொண்டால் உங்கள் உடம்புல இருக்கின்ற ஃபேட்டை கரைக்கின்ற சக்தி லிவருக்கு வந்துடும். அதுதான் முக்கியமானது கருத்து. காலையில் எழுந்தவுடனே காப்பி டீ இதெல்லாம் தவிர்த்துட்டு சிலர் தண்ணியில் ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிட்லான்றாங்க, சிலர் அல்கலைன் சாப்பிட்லான்றாங்க. எதை சாப்பிட்றது நல்லது? ஒன்றுமே சாப்பிடாத நல்லது. தண்ணி மாத்திரம் குடிச்சிக்கலாம். அது வந்து கொஞ்சமே சாப்பிடலாம். பழக்கத்தை காஃபி டீயெல்லாம் என்ன தெரியுமா, பழக்கம் பண்ணிக்கிட்டு மைண்டு ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சது. ஆனால் பழக்கம் இருக்கும், சாப்பிட்றதால நிறுத்திட்டு கஷ்டப்படாதீங்க. அது சாப்பிட்றதால தவறு இல்லை. ஆனால் இந்த பீச்சில் நான் வாக்கிங் போகிற பார்க்குறேன், முடிச்சோன்னு அவங்க பாருங்க என்னன்னோ ஈட்டவல்ஸாக வச்சு அதை சாப்பிட்றதுக்கு வராங்களா இல்லையான்னு தெரியாது. அது அதோட சாப்பிட்டுக்கிட்டா போதும். பழங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிட்ணும், முக்கியமானதை வச்சுக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருதய நோய் பெரும்பாலானோருக்கு வர்றதுக்கு மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆமாம், இதிலிருந்து எப்படி விடுபடுவது? நம்பர் 1, மாரடைப்புக்கு காரணம் மன அழுத்தம். இந்த சூழ்நிலையில் மன அழுத்தம் எப்படி முடியும்? இப்போ டொரண்டோ யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பேசினேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு அருமையான டாக்கு, ப்ரொஃபஸர் மகிழ்ச்சியாக இருக்கிற டிப்ஸு கொடுங்களேன்னு கேட்குறாங்க. மனம் அழுத்தம் என்பது உன்னுடைய மனநிலை. மன அழுத்தம் எப்படி தெரியுமா, ஒன்று எதிர்பார்ப்பு நடக்க முடியவில்லை, அது ஏமாற்றமாக மாறுது, ஏக்கமாகுது, கவலையாகுது, அழுத்தமாகிடுது. ஸோ மன அழுத்தம்ன்ற உன்னுடைய எண்ணத்தை உங்களுக்காக சுற்றுச்சூழல் மாற தயாராக இல்லை. நான் வச்சுக்க, சுற்றுச்சூழலுக்கு நம்மை தயாராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியம். பிரச்சனையற்ற மனிதனே கிடையாது. உலகத்தில் ஒருத்தனை பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்களேன், அவன் மனிதன் கிடையாது. பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்வது தான் மனிதனுடைய சக்தி. மன அழுத்தன்றது நம்ம ஃபீலிங் தான். ஒர்க்கில் டென்ஷன், பணம் சம்பாதிக்கிற டென்ஷன், சம்பாதிக்கிற காப்பாற்றுற டென்ஷன். நான் என்ன சொல்கிறேன், அந்த அழுத்தம் டென்ஷன் என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து எடுத்து விட்டு அதை மகிழ்ச்சின்னு மாற்றிடு. எது மாற்றி, உங்கள் மனம்தானே காரணம். அந்த மனநிலையில் மாற்றி விட்டு மன அழுத்தம் அட்ரினல் சுரக்க வைக்கிறதுங்க, எல்லாம் வியாதி வருது. மன மகிழ்ச்சி அந்த என்டார்ஃபின் எல்லா வியாதியும் வர தடுக்கும், போய்க்கிடும். அந்த மகிழ்ச்சிமான இப்போ என்டார்ஃபின்னு சொன்னேன் இல்லைங்க, மருந்தாக கொடுத்துருங்க சோக்கிலைங்க கேட்டாங்க. ஒரு என்டார்ஃபின் என்பது வந்து எந்த ஹார்மோனும் இன்ஜெக்ஷன் தான் போட முடியும். வயிற்றில் சாப்பிட்டா ஜீரணமாயிடும், ஸோ இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு நினச்சி ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அந்த என்டார்ஃபின் வந்து 10 cc எடுத்தோம். அது விலை எவ்வளோ தெரியுமா, $2 லட்சம். உடனே அந்த என்டார்ஃபின் இன்ஜெக்ஷனில் போட்டுக்கிறேன். சரி, ரூபாய் இருந்து போட்டுக்கிறான் வச்சுக்க வரத்தான். அது போட்டால் அந்த என்டார்ஃபின் 10 நிமிடம் தான் வேலை செய்யும். $2 லட்சம் மருந்து அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஆனால் டிப்பில் வச்சு வாழ்க்கை முழுவதும் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன் தெரியுமா என்டார்ஃபின் வந்து தெரியுவாங்க பேர், மார்ஃபின் பட்டா போதை வருதில்ல. ஆமாம், உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அந்த மகிழ்ச்சி என்ற உணவு வந்துட்டு அந்த ஆர்ஃபின் சுரந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுரக்கின்ற சக்தி மகிழ்ச்சி அந்த உணர்வில் மட்டும் அது உணர்ந்துடுச்சுன்னா வச்சுங்க கேன்சர் எந்த வேலையும் வராதுன்னு. இந்த ஆட்டோமேன் டிசீஸ், கேன்சர், அல்சர் சொன்னால் அது எல்லா ஸ்கின் வியாதிகளுக்கும் காரணம் நம்ம மன அழுத்தம் தான் காரணம். ஸ்கின் டிசீஸ் கூட எல்லாம் 99% இந்த எந்த ஸ்கின் எடுங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றாங்களா, எது அகன் நினைக்கணும் முகத்தில் இருந்தது தோளில் முகத்தில் தெரிஞ்சிடுதுங்க. ஸோ எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியாக தான் இருந்து தீரணும். ஒரு நேயர் கேட்டார், எப்படி சொக்கலிங்க நீ மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியை விட்டு நான் இறந்துருவேன், இறக்காத விட்டு மகிழ்ச்சியை வச்சுருக்கேன், அவ்வளோதான் நமக்கு முக்கியமான போச்சு. ஹார்ட் அட்டாக்குக்கும் மாசிவ் அட்டாக்குக்கும் என்ன வித்தியாசம்? எந்த அட்டாக்கும் சீரியஸ் தாங்க. இந்த அட்டாக்குன்னு சொல்கிறது யூஸ்வலாக என்ன தெரியும், இது இதுதான் இதே ரத்த குழாய். கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த கோட்டில் இருப்பதான் ரத்த குழாய். அடைப்பட்டோட ஒரு சின்ன போர்ஷன் ஹார்ட் செயல் இழப்பது ஹார்ட் அட்டாக். இந்த மேசிவ் அட்டாக்ங்கிறது பெரிய ரத்த அடைப்பட்ட ஹார்ட் மசில் ஃபுல்லாக மேசிவ் ஆகிடும். பட் ரெண்டு அட்டாக்லையும் இறக்குவாங்க, ரெண்டு அட்டாக்லையும் பழைக்கலாம். இதில் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு சில பேர் சைலண்ட்டாக ஹார்ட் அட்டாக் வருங்க, வர ஈஸியை பார்த்தா தான் அட்டாக் தெரியும். யாருக்கெல்லாம் வரும்னு தெரியும், அப்படி 70-80 வயசு ஆகிடுச்சுன்னா சைலண்ட் ஆகிடும். சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சைலண்ட்டாக வரும். ஆல்கஹால் சாப்பிட்றாங்கள்ல அவங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும். தூக்கமாக நிறைய சாப்பிட்டு சைலண்ட் ஆகிடும். ஸோ அதை அவங்க அனைவரும் ரொட்டீனாக செக்அப் பண்ணிட்டா கண்டுபிடிச்சலாம். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, 20 வயதுக்கு அப்புறம் எல்லோரும் ஆணும் பெண்ணும் 5 டெஸ்ட்டு மாத்திரம் பண்ணிங்க. பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், இசிஜி, எக்ஸ்ரே, ஒரு தைராய்டு டெஸ்ட். எவ்வளோ இடைவெளியில் 25 பண்ணிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த 5 பண்ணிக்கிட்டே இருக்கும். 5 வருஷம் 40 வயசுனா வருடம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் சைலண்ட் கில்லர் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது அட்டாக் பார்க்குறது இருந்தால் மாதிரியே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் சொல்கிறத கடைப்பிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிடணும். நம்மளே ஒன்றுமே சிம்டமே இல்லை, எதுக்கு டாக்டர் சொக்கலிங்கத்தை போனோம்னா அட்டாக் போகிறதுக்கு கண்டு மினிமல் டெஸ்ட் மாத்திரம் பண்ணிங்கன்னா போதும். அது மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதை ஒரு ஈஸியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அவங்க 27-28 வயசு வர அட்டாக்கை நம்ம தடுக்க முடியாது. சில பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டெல்லாம் நார்மலாக தான் இருந்தது, ஆனாலும் அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னே தெரியலன்றாங்க. இந்த பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்டில் தெரியாமல் கூட அப்படி ஹார்ட் அட்டாக் வருமா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நோயாளி ஏன்னு வச்சுங்க, அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் அப்பா ஹார்ட் அட்டாக் 50 இவன் பண்ணிக்கணும்னு நினச்சான், அவனுக்கும் பண்ணோம். இந்த கொரோனா 5 கிராம் நார்மலாகிடுச்சு. 10 மணிக்கு டெஸ்ட்டை பண்ணி அனுப்புகிறேன், 100% நார்மல் வச்சு நீங்கள் சொன்ன கேள்வி பாருங்கள், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? இப்போ உண்மையாக நடந்துன்னு சொல்லி இருந்தது. அவங்க எல்டர் பிரதர் 43 வயசு, அவர் அட்டாக் காப்பாற்றி நல்லா இருக்கார். அவர் எங்கள் பிரதர் அட்டாக் வந்துடுச்சு பிரதர், இவரை இவரெல்லாம் செக்அப் பண்ண இவர் எல்லாம் நார்மல். உடனே அவங்க மனைவி கேட்குறேன், இப்போ நார்மலாக இருக்கீங்களா? ஒன்றுமே, ஆனால் நார்மல் சொன்னாலும் லைஃபுக்கு சொக்கலிங்க கேரண்டி பண்ண முடியாது. ஏன் தெரியுமாங்க, இது முக்கியமான எல்லோரும் பயமுறுத்தலை, தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்கள் கேள்வி வச்சு அருமையான கேள்வி. இவர் எல்லாம் நார்மல் சொல்லி டிக்ளேர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இங்கேருந்து அவர் பூந்தமல்லி ஒரு வீடு, பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு, காரில் போகிறாரு. இந்த ஒன் டே இருந்ததில்லை, மார்னிங் டு ஈவினிங் ஒரே டென்ஷனாக போயிட்டே டென்ஷன் போகிறாரு. காரை விட்டு இறங்குறாரு, மனைவி ஃபோன் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உடனே சொல்லிச்சு, நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சொன்ன ஒரே டென்ஷன், எல்லோரும் சத்தம் போட்டுட்ருக்காரு. ஆகும்போது என்ன தெரியுமாங்க, அந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கொரோனா ஆர்டிஸ்ட் நார்மல் சொன்னேன்ல, ஸ்மால் எரோஷன் வந்தவுடனே இந்த ரத்தம் இந்த இடத்துல போய் உறைஞ்சிடுதுங்க. ஸோ எவருமே உங்கள் லைஃப்பை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் மனம் வச்சுங்க 95 பங்கு அடைப்புங்கன்னு மனசு மாறினா 1 வருஷத்தில் கலைஞ்சிடுன்னு சொல்கிறேன். நார்மலாக இருக்கவர் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸில் இறந்துடுறாருன்னா அதுதாங்க முக்கியமாக நடக்குது. எந்த இழப்பும் கிடையாது. இழப்பு என்பது தான் உயிர் தன்னை விட்டு பிரிவது மட்டும்தான் மனிதனுக்கு இழப்பு. அது வரைக்கும் நம்ம பிரியறதுக்கு நீ ஏன் காரணமாக இருக்குன்னு நினச்சிட்டு. ஒரே நாள் மன அழுத்தம் கூட இது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும். 1 நிமிடம் மன அழுத்தம், ஒரு நாள் மன அழுத்தம். இப்போ அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ரீசன். இப்போ அக்யூட்டாக ஒருத்தர் நெருங்கி உறவினர் இறக்குறாங்க, அந்த இறப்பை தாங்க முடியாது இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சொக்கலிங்க காப்பாற்றுறாங்க. எல்லா ஹார்ட் அட்டாக் சொக்கலிங்க காப்பாற்ற முடியாது, இறந்துடுறாங்களா? ஸோ ஒரு நொடியில் ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு டென்ஷன் என்னை அறியாமல் வருதுன்றாரு. எது ஒன்று மட்டும் நம்மளை அறியாமல் வருது என்றால் சுனாமி மட்டும் நம்மளை அறியாமல் வருது, மித்தி அனைத்தும் நம்மளை அறிந்து தான் வருகின்றது. நம் அறிவை வைத்து கொண்டு உயிரை காப்பாற்ற வேண்டும். மகிழ்ச்சி வேணும் இல்லை, மகிழ்ச்சிக்கு மூலதனம் மன அமைதி, மன அமைதிக்கு மூலதனம் தன்னை அறிந்த நிலையில் இருப்பது தான் மூலதனம். இப்போ அறிவுன்னு சொக்கலையும் வச்சு 20 டிகிரியில் அறிவில்லை, நீங்கள் வச்சுருக்க பட்டம் படிப்பில் அறிவில்லை. அறிவு என்ற பெயர் வந்தது தன்னை அறிந்த நிலையில் இருப்பது தான். நம்ம செல்ஃப் ரியலைஸ்டாக இருந்துட்டோம்னா இன்னவரை சொக்கலிங்க எவன் ஒருவனையும் என்னோட உயர்ந்து நினைக்கல, உடனே சொக்கலிங்க தீர்ப்படுத்துன்னு நினச்சிக்காதுங்க. 800 கோடி ஜனத்தை உலகத்தில் இருக்காங்கள்ல, எவன் ஒருவனையும் என்னோட தாழ்ந்தவன் என்று இதுவரை நினைத்ததில்லை. சமுதாயம் அனைவரும் ஒன்றா படைக்கப்பட்டிருக்கும், கரெக்ட், அதை வச்சு வாழ்க்கை நடத்த வேண்டியதானே, அதை நினச்சிட்ருக்கேன். இந்த இருதய நோயை பொறுத்த வரைக்கும் என்ன அறிகுறி? இது மாரடைப்புன்னு பேர் வந்தது இல்லைங்க, மார்பில் அடைப்பு போன்று இருப்பதால் தான் மாரடைப்புன்னு பேர் வந்தது. அது வந்து சில பேர் ஒன்றா தாங்க முடியாத வலி அழுத்தமாக இருக்கும், அந்த வலி சிலமே எரிச்சல் மாதிரி இருக்கும், அந்த வலி கைக்கு பரவும், லெஃப்ட் ஷோல்டர் லெஃப்ட் இது லெஃப்ட் ஃபிங்கர் கூட பரவும், ரைட் சைடு போவோம், உடனே முதுகு போகலாம், கழுத்துக்கு போகலாம், லெஃப்டில் ரைட் சைட்லேயும் போகலாம், எல்லாமே போகலாம். உடனே அவனுக்கு என்ன தோணுன்னா ஃபஸ்ட்டு அது கேஸ்ட்ரோலாக இருக்குமோ, நரம்பு வலி சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருக்குமோ, ஷோல்டர் பெயினோ, மஸ்குலர் பெயினோ, ஆட்டத்தோ எல்லாமே இருக்கும்னு தான் எனக்கு. இப்போ எனக்கே ஒரு சிம்டம் வந்து வச்சுக்க, நானே முடிவு பண்ண முடியாது, டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவும் முக்கியமாக நீங்கள் சொன்ன கேள்வி பாருங்கள், அவனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு அசிடிட்டி இருக்குது, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இன்னும் கஷ்டமாயிடும் அவனுக்கு. ஸோ எந்த அறிகுறி புதுசாக வருதோ, அதுவும் வந்து அந்த சமயத்தை வந்து வேர்க்கையோ வேர்வோ வருதில்லை, ஸ்வெட்டிங், அது படப்படப்போ ஒரு ஃபெட்டிக் மாதிரி வரும். உடனே வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் கட்டாயம் போயிடணும், போயிட்டு அவங்கள காப்பாற்றிக்க முடியும். அசிடிட்டிக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் உண்டா? அப்போ அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த அசிடிட்டி வர்றது டென்ஷனால், ஹார்ட் அட்டாக் வர்றது டென்ஷனால், ரெண்டுமே ஒன்றா இருக்கும்பொழுது வந்துடுது. அதனால் அசிடிட்டி வந்து ஹார்ட் அட்டாக் ஒன்றும் பண்ணாது. பட் ரெண்டுத்துக்கு மூல காரணம் மனநிலை மகிழ்ச்சியற்று இருப்பது. அண்மையிலே இறந்த நடிகர் மாரிமுத்துவை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் அவர் மருத்துவமனைக்கு போயிருந்தார்னா அவருடைய ஹார்ட் அட்டாக்கை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்கிறாங்க. உண்மையா? அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரே ட்ரைவ் பண்ணி போயிருக்காரு, அது தவிர்க்கக்கூடாது. பட் எந்த சிம்டம் வருதோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. அப்போ எமோஷனல் டென்ஷன் மேக்ஸிமம் ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கணும். 108ன்னு ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்குது இல்லைங்க, இந்தியாவுடைய கோட் நம்பர். 10 நிமிடத்தில் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னும் ஏர் ஆம்புலன்ஸை வரப்போகுது இந்தியாவில், சில சென்டரில் வச்சு அமெரிக்காவில் உண்டு. ஃபோன் பண்ண விட்டமிடிக்கும் ஹெலிகாப்டரில் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் கோல்டன் ஹவருங்க, நீங்கள் அந்த 1 ஹவருக்குள்ளே போயிட்டால் கட்டாயம் காப்பாற்றிட முடியும். அவர் பேர் தவறு, தானே இருக்குமான்னு நினச்சி அட்லீஸ்ட் டாக்டர்கிட்ட போகணும்னு நினச்சா போகிற வழியில் அட்டாக் மேசியாக வந்துடுச்சு. அவருக்கு வந்ததுக்கு காரணம் தெரியுமா? வரதே தடுத்துருக்காங்க, சொல்கிற 3 ஊக்கள் கடைப்பிடிச்சா வந்திருக்காது. அவரும் ஈஸியாக முடியல. ரொம்ப ஒரு அருமையான மனிதர். நிறைய பேர் இறந்துட்டாங்க கோவிடில். இறந்ததை விட இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, கோவிடில் இறந்தவர்களை விட கோவிட் வந்துடுமாட்டு பயந்து இறந்தாங்களா அதிக நிலவங்க அதிகங்க. அதே நேரம் மாரடைப்பில் இறப்பதை விட மாரடைப்பு வந்துடும்னு கவலைப்படுறாங்கள்ல, அதில் இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக தான் நீ பாட்டு வாழ்ந்துட்டு போயிடலாமேன்றான். ஸோ வாழ்க்கை ஒரு இனிய பயணம் தவிர பந்தயம் நினைச்சிடக்கூடாது. அதில் போட்டி பந்தயம் நீ பாட்டு வாழ்க்கையை நடத்திப்பா. அதான் ஒவ்வொரு மீட்டிங் நான் சொல்ல இப்போது மார்னிங் எத்தனாவது காலையில் பேசுகிறேன். மாணவர் படிக்கும்பொழுது அனைத்தும் மகிழ்ச்சியோடு படிங்க. அந்த நண்பர்கள் இருக்கிறது பெரிய உறவு. அந்த மகிழ்ச்சின்ற உணர்வை இழக்கால் வாழ்க்கை ஒரு இனிய பயணம் நடத்திட்டு போனது தவிர உடனே மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு வச்சிங்க, என்னை பார்த்து நீங்களே உங்களை பார்த்து நான் காப்பி அடிக்கும்போது அது பந்தயம் ஆகிடுது. உன் வாழ்க்கை நீ நினச்சி வாழ்ந்துட்டு போயிட்டு வேறு என்ன இருக்குது? இருதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க அளவோடு பிராண்டி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சில மருத்துவர் சொன்னதாக கருத்துக்கள் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்புடையதா? எந்த மதுவும் உடலுக்கு நல்லதல்ல. அது இதய தசைகளை பழுதடைய வைக்கும், ரத்த கொதிப்பை கூட்டும், இதய துடிப்பை அதிகப்படுத்தும். இந்த மது அருந்தவங்க ஏன் நல்லா வாழறாங்கன்னா இருதய நோய் வராமல் தடுப்பதற்காக ஆஸ்பிரின் சாப்பிடலாம் அப்படின்னு கூட சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது உண்மையா? அந்த 325 mg ஆஸ்பிரின் 3 ரூபா 5 ரூபா இருக்கும். ரத்தத்தில் உரையுதுன்னு சொன்னேன் இல்லைங்க, இந்த உறைவை தடுக்கின்ற சக்தி ஆஸ்பிரின். அப்போ ரொட்டீனை எல்லாமே சாப்பிட்டுக்கலாமன்னு ரொட்டீனாக சாப்பிட முடியாது. பேஸ்மேக்கரை பொறுத்த வரைக்கும் அதை பொருத்தினாலும் 10 வருஷம் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? அது எப்படின்னு பேஸ்மேக்கர் வந்து இப்போ 10 to 12 years அந்த கருவி வெளியில் வச்சுருவோம், உள்ள ஒயர் மூலம் இது அந்த ஜெனரேட்டர் மாத்திரம் 10 வருஷத்துக்கு வரும், எப்போ மாற்றணும்னு சிக்னல் வரும், மாற்றிக்கிட்டே இருக்கும், அதில் உயிர் பார்க்கக்கூடாது.